ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயான் சுமதி சிஸ்டரை நம்ம டிக்டாக் மூலயமா தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, ஸோ உதயா ப்ரோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சுமதி சிஸ்டரோட லைஃப்பில் அவங்களோட ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன தான் வந்து சுமதி சிஸ்டர் அவங்களுடைய பையனுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும், இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு அண்ட் சுமதி ரெண்டு பேருமே பிரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க சுமதி சிஸ்டர். ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு வந்துட்டு ஷாம் குட்டியை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டாரு. சுமதி சிஸ்டரோட மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையனாக இருந்துகிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக ஷாம் குட்டி மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தாங்க அன்பு ப்ரோ. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து அன்பு ப்ரோ நான் கண்டிப்பாக ஷாம் குட்டியை அவங்க மேலே கண்டிப்பாக வந்து நான் பாசம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுமதி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மேரேஜ் வேணான்னு தான் சொன்னேன், ஸோ என்னோடய ஷாம் குட்டிக்காக தான் பண்ணிக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வந்து கம்பல் பண்ணி தான் வந்து இந்த மேரேஜை பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மேரேஜ் வந்து உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து பேடாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் யார் சொன்னதையும் வந்து நான் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு கூட என்னால் சேர்ந்து வாழவே முடியாது. ஏன்னா அவன் கூட சொன்னால், நீங்கள் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நாள் ஆனாலும், ஸோ உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வந்து மனசை மாற்றிப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் இது வரைக்குமே என்னால் வந்து உதயாவை வந்து மறக்கவே முடியல. அவன் இருந்த இடத்துல இப்போ வரைக்கும் என்னால் யாரையுமே வச்சு பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது இல்லையா, ஸோ கண்டிப்பாக நீ உன்னோட ஃப்யூச்சரை பார்க்கணுண்டா, என்னால் வந்து உன்னோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஸோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஸோ அதை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுமதி அண்ணன் அன்பு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேடாகவும் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சுமதி சிஸ்டர் வந்து, நான் சிங்கிளாக இருந்து என்னோடய பையனை அவரோட ஃப்யூச்சரை வந்து பிரைட் ஆக்குவேன், என்னோடய சிங்கிளாக இருந்து என்னோடய ஷாம் குட்டியை நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட்டே அவங்கக்கிட்ட நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்களோட கான்ஃபிடென்ட்டே வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இன்னுமே வந்து அவங்கள மேலும் மேலும் வந்து கொண்டு போகும். ஷாம் குட்டியோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.